ஓம் ஸ்ரீ பரிமள குருவன்னையே போற்றி போற்றி. பரிமள பதிகம் 33 வாழ்த்துறை பதிகம். சப்தரிஷி மண்டலத்தை ஆளுகின்ற அன்னையே, நினது அன்பில் உயர்ந்த அருளாற்றல் வாழியவே, விநாயகரையும் ஆறுமுகனையும் ஈன்றிட்ட அன்னையே, நினது வரப்பிரசாதம் வாழியவே, தெள்ளத் தெளிந்த ஞானம் புகட்டும் அன்னையே, நினது திகட்டாத அக ஒளி வாழியவே, உருவாய் அருவாய் வாழ்கின்ற அன்னையே, நினது ஞானாலய திருக்கோவில் வாழியவே, மானுட குலத்திற்கே அரணாய் விளங்கிடும் அன்னையே, நினது மா தவ ஆற்றல்கள் வாழியவே, நாதோபதேசமாய் உரு கொண்ட அன்னையே, நினது நான்மறை ஆற்றல்கள் வாழியவே. நாதோபதேசம் 33. பரிமளமாய் உதித்து இப்பாரினிலே பன்முறை அவதரித்து இயக்கத்தின் இரகசியம் அறிந்து உரைக்கின்றேன். மானுட இயக்கமும் ஈசனின் இயக்கமும் வெட்டவழி இயக்கத்தின் உள்ளே அடக்கம். சூன்ய பகுதி எனும் ஆற்றல்கள் அற்ற வெற்றிடமே மானுட வாழ்வின் மூலாதாரம் என்பதனை தெளிவுற உணர்ந்து கொண்டால் மனிதர்களின் எண்ணமானது முற்றிலுமாக மறைந்துவிடும். எண்ணங்களற்ற ஏகாந்த நிலையே மிகவும் உயரிய நிலையாகும். இருப்பினும் எண்ணங்கள் உதிக்காவிடில் எந்த ஒரு செயலும் வெளித்தோன்றாது. செயல்கள் நிறைவடையாவிடில் ஆன்மாவும் விடுதலை உற இயலாது. எனில் எச்செயல் ஆற்றிடல் வேண்டும். பிறவி கண்ட நாளில் ஒரு சிசுவானது சூனியத்தின் உச்சத்தினையே உணர்த்திடும். எண்ணங்களற்ற நிலையினை உணர்ந்திருக்கும் ஒரு சிசுவின் முதல் இயக்கம் என்பதே ஓசையின் வடிவாக வெளிப்படும் நாதமே சூனியத்திலிருந்து வெளிப்படும் முதல் ஆற்றலாகும். காந்த ஆற்றல் மிக்க ஒளி ஒன்றே முதன்மை ஆற்றலாய் அமைந்தாலும் அதனின்று வெளிப்படும் ஓசையே வெப்பமாய் உயர்ந்து எங்கும் பரவுகின்றது. எனில் எண்ணங்களற்ற நிலையில் உதித்திடும் ஓர் சிசுவின் நிலையினை அனைவரும் உணர வேண்டும். ஈன்றவர்களே தன்னை பாதுகாத்திடுவர் என்கின்ற தத்துவத்தினை முழுமையாய் உணர்த்திடும் நிலையினை அனைவரும் உணர வேண்டும். பரமாத்மாவே தன்னை ஈன்றவர் என்பதனை உணர்ந்து கொண்டு சரணாகதம் புரிந்துவிட்டால் எண்ணங்களற்ற சூன்ய நிலை தோன்றிவிடும். உதிக்கின்ற எண்ணங்களும் சூன்ய நிலையிலிருந்தே தோன்றினால் ஒவ்வொரு செயல்களும் முக்தி நிலையினை உணர்த்திடும். அவ்விதம் உருவாகும் செயல்களிலும் ஏகாந்த நிலையினை உணர்ந்திடலாம். ஆன்மாவோடு அறிவு என்பது தொடர்பு கொண்டால் ஏகாந்த நிலை சித்திக்கும். எண்ணங்களற்ற ஏகாந்த நிலையினிலே வீற்றுள்ள ஒரு மானுடர் செயல்களை புரிந்திட்டால் அவையாவும் வெற்றிடத்தின் ஆற்றல்களையே பிரதிபலிக்கும். இயக்கமற்று இயங்குவது என்பதே தெய்வங்களின் நிலையாகும். சூனிய ஆற்றலை கொண்டு இயங்குவதே உச்சகட்ட ஞானமாகும். எண்ணங்களிலிருந்து மாத்திரமே செயல்கள் உதிக்கும் என்கின்ற நிலையினையும் கடந்து எண்ணங்களற்ற சூனிய நிலையிலிருந்தும் செயல்கள் உருவாகலாம் என்பதனை உணர்ந்து கொண்டால் மானுட வாழ்வு தெய்வ நிலைக்கு உயர்ந்துவிடும். பெருவழியின் சூன்ய ஆற்றல்களை உணர்ந்து கொண்டால் எண்ணங்கள் உதிக்காது. இருப்பினும் மானுட உடல் தரிக்கும் காலம் வரை செயல்களை ஏற்க வேண்டும் எனும் காரணத்தினால் இயக்கம் என்பதும் அவசியமாகின்றது. ஒரு மானுடன் எண்ணங்கள் அற்ற செயல்களை புரிவதே நிதர்சன நிலையாகும். உயரிய வெற்றிட ஆற்றலை உணர்ந்து கொண்டால் எண்ணங்களற்ற நிலையில் செயல்களை ஏற்று இயங்கிடலாம். எத்தகைய கழிவுகளும் உருவாகாதும் காத்திடலாம். மாய கர்ம ஆணவ கழிவுகள் யாவும் எண்ணங்கள் அற்ற செயல்களின் மூலமே தீர்க்கமாய் அழிவுற இயலும் என்றுணர்க. இயக்க ஓசை என்பது செயல்களாய் மலர்ந்திட்டால் தூய்மையான ஆற்றல் எங்குமே பரவிடும். எண்ணங்கள் என்பது உதிக்காவிடில் எவ்விதம் செயல்கள் மலரும் எனில் ஓசையின் மூலமே என்றறிக. ஒரு மானுடர் தனது எண்ணங்களின் மூலம் ஆற்றுகின்ற செயல்கள் என்பது வேறு,
பிறருடைய எண்ணங்களை செயலாக்கம் புரிவதென்பது வேறு, இறைவனின் எண்ணங்களை செயலாக்கம் புரிவதென்பதே வெற்றிடத்திலிருந்து செயல் புரிவதற்கு ஒப்பாகும். யுகமாற்ற பணி என்பது இறைவனின் செயலாகும், பரமாத்மாவின் செயலாகும். அதனை ஏற்று நிகழ்த்துபவர்களே சப்த ரிஷிகளாவர். சிந்தனைகள் என்பது சப்த ரிஷிகளிடமிருந்து உதித்திட்டால் அவையாவும் இறை பணியினை சார்ந்ததாகவே அமைந்திருக்கும். யுகமாற்ற பணிகளுக்கு உதவுகின்ற ஒவ்வொரு மானுடர்களின் சிந்தனைகளும் வெட்ட வெளியினின்று உதிப்பவை என்றுணர்க. சுயத்திற்கு பணிபுரிதல் என்பது சுய சிந்தனைகளினாலும், பரத்திற்கு பணிபுரிதல் என்பது ஈசனின் சிந்தனைகளினாலும் உதித்திடும் என்றறிக. கலியுகம் தன்னை நிறைவுறுத்தி சத்திய யுகத்தினை தோற்றுவித்திட உதவிடும் உயரான்மாக்களே ஆன்ம விடுதலை அடைந்த மானுடர்களை இயக்கி சிந்தனைகளை அறிவாக உருமாற்றி இயக்குவிக்கின்றனர். கலியின் எல்லையில் சப்தரிஷி மண்டலம் எனும் விண்மீன்களின் கூட்டமே புவியினை அடைந்து ஆட்சி புரியும் என்றுணர்க. நட்சத்திரங்கள் எனப்படும் விண்மீன்கள் அனைத்துமே தனித்தும் வசித்திடும், கூட்டாகவும் வசித்திருக்கும். இயக்கமற்ற விண்மீன்கள், இயங்குகின்ற விண்மீன்கள் என்றே இரு வகை உண்டு என்றறிக. சப்த ரிஷிகள் என்பவர்களும் விண்மீன்களாய் உருமாறி வானிலே குடிகொண்டிருப்பவர்களே. இருப்பினும் இயக்கமற்ற தன்மையினையும் ஏற்றிடுவர், இயங்கிடும் தன்மையினையும் ஏற்றிடுவர். ஒவ்வொரு யுகமாற்ற நிகழ்விலும் சப்த ரிஷிகளின் பங்கு என்பது உண்டு. எனினும் மாறுபட்ட ரிஷிகளே பொறுப்பேற்று இயங்கிடுவர். சத்திய யுகத்தினை நிறைவுறுத்தி திரேதா யுகம் எனும் இரண்டாம் யுகத்தினை உருவாக்கிட சப்த ரிஷிகளே முன்னின்று செயல் புரிந்திடுவர். எனினும் மாறுபட்ட ரிஷிகளும் திரேதா யுகத்தினை நிறைவுறுத்தி துவாபர யுகத்தினை துவக்கிட மாறுபட்ட சப்த ரிஷிகளும், கலியினை துவக்கிடவும் நிறைவு செய்திடவும் மாறுபட்ட சப்த ரிஷிகளுமே உதவிடுவர். பல கோடி விண்மீன்களும் கூட்டாய் நிலைத்து ஆற்றல்களை பரிமாற்றம் புரிந்திடும் என்றறிக. கலியுகத்தினை நிறைவு செய்திட புவி இறங்கிய சப்த ரிஷிகளே மூலமாய் நிலைத்து இயங்குகின்றனர். கலியுக எல்லையில் ஆன்மாக்களை விடுவித்து அழிவினின்று காத்திடவும் உதவுகின்றனர். ஒரு யுகமானது துவங்கியவுடன் மானுடர்களின் செயல்பாடுகள் யாவுமே தனித்து விளங்கிடும். ஆனால் அந்த யுகமானது நிறைவடையும் தருணம் ஒரு அவதார தெய்வம் என்பது புவியினை வந்தடையும். அத்தகைய அவதார ஆற்றலை புவிக்கு ஈர்த்து யுகமாற்ற செயல்களுக்கு பயனுறுத்துபவர்கள் சப்த ரிஷிகளாகவே அமைந்திருப்பர். எத்தகைய தருணத்தில் யுகமாற்றம் நிகழும் என்பதனை துல்லியமாக கணித்து உயரிய தெய்வ ஆற்றலையும் புவி ஈர்த்து செயல் புரிகின்ற சப்த ரிஷிகளே மானுடர்களின் சிரசினையும் ஊடுருவி உட்சென்றே அமர்ந்திடுவர் என்றறிக. ஒவ்வொரு ஆத்ம கருவிலும் அகத்திய மகரிஷிகள் குடிகொண்டே செயல் புரிவார். தீட்சைதனை ஏற்று அவதார தெய்வ நிலையோடு தொடர்பு கொண்டவர்களின் சிரசினை ஊடுருவி குடிகொள்ளும் அகத்திய மகரிஷிகள் ஒவ்வொரு ஆத்ம கருத்துகள்களோடும் தொடர்பு கொண்டே செயல் புரிவார். ஒன்றினை அனைவருமே தெளிவுற வேண்டும். சப்த ரிஷிகள் என்பவர்கள் என்றுமே தனித்து இயங்குவது இல்லை, கூட்டாய் இயங்குபவர்களே சப்த ரிஷிகள் என்றுணர்க. அகத்திய மகரிஷிகள் ஒரு மானுட சிரசினை ஊடுருவி உட்செல்கின்றார் எனில் மற்ற ரிஷிகளும் அவரோடு கலப்புற்றி செயல் புரிவர். தீட்சை என்கின்ற நாதோபதேசத்தினை ஏற்றிட்ட மானுட சிரசினை அகத்தியரோடு இணைந்து மற்ற ரிஷிகளும் ஊடுருவியே உட்சென்றிடுவர் என்றறிக. பத்தாம் பட்ட அணுக்களோடு கலப்புற்றி செயல் புரிவர். அதன் பொருட்டே யாம் ஆத்ம கருவே அகத்தியர் என்றும், நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் அணுக்களில் மற்ற ரிஷிகள் குடிகொள்ளுவர் என்றுமே உரைத்திட்டேன். நாதம் எனும் ஓசையே வெப்ப ஆற்றல் எனும் காரணத்தினால் அதன் தன்மைகளை சப்த ரிஷிகளுமே ஏற்றிடுவர்.
எண்ணங்கள் யாவும் பதிவுகளின் மூலமே உருவாகும். எனினும் உலகம் உய்வுற உரைத்திடும் மானுடர்களின் எண்ணங்கள் யாவும் ரிஷிகளால் உருவாகும் என்றுணர்க. நாத உபதேசம் என்பது மந்திர உபதேசமாகவும் அறியப்படலாம். ரேணுகா தேவியின் மந்திர உபதேசமானது நாதம் எனும் இயங்கு ஓசையினை அடிப்படையாக கொண்டது. கோள்களின் ஓசையே நாதமாக உருமாற்றப்பட்டு மந்திரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அகரம் உகரம் மகரம் ஆகிய மூன்று ஓசைகளும் ஒன்றிணைந்து புவியினை அடைகின்றது. அதனை போன்றே மற்ற கோள்களின் இயங்கு ஓசையும் புவியினை அடைகின்றது. இருப்பினும் அதனை எவரும் உணருவது இல்லை. கலிகாலம் எனும் காரணத்தினால் இறைவனின் ஓசை என்கின்ற கோள்களின் இயங்கு ஓசையினை மானுடர்கள் உணர மறுக்கின்றனர். சப்த ரிஷிகளும் சிரசினிலே ஊடுருவி உட்சென்றே அமர்ந்திட்டால் கோள்களின் இயங்கு ஓசையினை எளிதா ஈர்த்தே அருளிடுவர். நாத வடிவினில் உட்சென்றிடும் மந்திர சொற்களின் மூலம் ஒவ்வொரு அணுக்களும் ஆற்றலினை எரிபொருளாய் ஏற்றுவிடும் என்றுணர்க. தீட்சையின் வடிவினிலே உட்சென்றிடும் ஓசைகளே ரிஷிகளையும் உள்ளேற்றிட உதவிடும். சப்த ரிஷிகளை வழிபடுவதினால் ஆத்ம கருக்களுக்கும் அதனை சூழ்கின்ற அணுக்களும் உயரிய கோள்களின் ஆற்றல்களை எரிபொருளாகவே பெற்றுவிடும். எண்ணங்களற்ற நிலையில் செயல்களை புரிபவர்களே உண்மையில் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்றுணர்க. வெற்று நிலை என்பது எத்தருணத்திலும் எண்ணங்களை உருவாக்குவது இல்லை. ஆன்ம விடுதலை அடைந்தவர்கள் பலரும் வெற்று நிலையினிலே இயங்குவதன் மூல காரணம் சப்த ரிஷிகளின் ஆற்றல்களினால் என்றுணர்க. நாதம் எனும் ஓசையானது பொருளினை உணர்த்துவதாக அமைய வேண்டும். உயரிய செயல்கள் வெளிப்பட உதவிடல் வேண்டும். சூன்ய நிலை என்பதொன்றே உயரியது என்றே உணர்த்தப்பட்டாலும் இறைவனிடம் சரணாகதம் புரிபவர்கள் யாவருமே சூன்யத்திலே இயங்குபவர்களாக நிலைத்திருப்பர். பல மானுடர்கள் புனிதமான செயல்களையே பெரும்பாலும் புரிந்திடுவர். உயரிய செயல் என்பது உலகம் ஒய்வுறுவதாகவே அமைந்திருக்கும். அத்தகைய ஆற்றல்கள் எங்கிருந்து உதிக்கின்றன என்றே ஆராய்ந்திடல் வேண்டும். அறிவினால் இயங்குவது சுயநலம் எனில் ஞானத்தினால் இயங்குவதே பொதுநலமாகும். இறைவனை உணர்ந்துவிட முயல்கின்ற ஒவ்வொருவரும் சுயநலம் தவிர்த்து ஞானத்தினால் இயங்கிடல் வேண்டும். எண்ணங்களற்ற சூன்ய நிலையினில் இயங்குபவர்களே ஞானியர் என்றே அறிந்திடுக. எண்ணங்களில் ஏற்றத்தாழ்வென்பது உருவாகிடல் ஆகாது. எண்ணங்களற்ற செயலே ஞானத்தின் உச்சமாகும். எவ்விதம் அதனை அறிவது? ஞானத்தின் மூலம் உருவாகும் செயல்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. ஏனெனில் பத்தாம்பட்ட அணுக்களே உயரிய ஞானமாகும். பத்தாம்பட்ட அணுக்களில் துணை அணுக்கள் இடம்பெறுவது இல்லை எனில் ஏகாந்த நிலை வெற்றிட நிலை என்றே அறியப்படுபவை யாவுமே பத்தாம்பட்ட அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன என்றுணர்க. ஞானம் என்பதும் வெற்றிடம் என்பதும் உயரிய அணுக்களின் ஆற்றல்களின் மூலமே வெளிப்படுகின்றன. மண் குருதி கலப்புராத அணுக்கள் பத்தாம் வட்ட அணுக்களே. நில ஆற்றலும் நீர் ஆற்றலும் அற்ற காரணத்தினால் அவை ஞானமாக கருதப்படுகிறது. ஞானம் என்பது ஆகாய வெப்ப வாயு மூலக்கூறுகளில் உள்ள உயரிய ஆற்றல்களே. இருப்பினும் இறுதியில் வெற்றிடம் என்பது வாயுவினால் மாத்திரமே உருவாக்கப்படுகிறது எனில் துணை அணுக்களே அறிவு என்றும் வெப்ப ஆகாய மூலக்கூறுகளே ஞானம் என்றும் வாயு என்பதே வெற்றிடம் என்றுமே அறிந்திடுக. சூன்ய ஆற்றல் குறித்தும் வெற்றிடத்திலே உதிக்கின்ற எண்ணங்களின் மகிமை குறித்தும் தொடர் செயலாய் யாம் உரைத்திடுவோம். நாதம் என்பது மந்திர உபதேசத்தினிலே அடக்கம் எனும் காரணத்தினால் அவை எவ்விதம் வெற்றிட ஆற்றலை விரிவாக்கம் புரிந்திடும் என்பதனையும் அறிய வேண்டும். தீட்சையின் மந்திர வடிவங்கள் ஒவ்வொன்றுமே
உயரிய வெற்றிடத்தினை உணர்த்திட வல்லது. உணர்ந்து செயலாற்றிட உத்தம நிலைகள் சித்திக்கும். ஆசிகள் பல பல.